ாம் அன்பு குழந்தையே அழுதால் கிடைக்கும் நோக்கத்தை புரிந்து கொள் தர்மம் நிலை குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கு நேர்மைக்கு உண்மையான உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையானவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிக்கிறவர்கள் ஆகியோர் சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு என சதா அலைகிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டுவிடுகிறது இவ்வாறு எல்லா விதத்திலும் தன்னுடைய நிலையை இழந்து விடுகிற மனிதனுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்து அவனை கைதூக்கிவிட்டு தூக்கிவிட்டு பிறருக்கும் அவனால் நன்மை உண்டாக இறைவன் விரும்புகிறான் நேரம் இல்லை நிம்மதி இல்லை ஓய்வு சிறிதும் இல்லை என்றெல்லாம் புலம்புகிறவர்கள் கிடைத்த நேரத்திலாவது தன்னை தொழுது கஷ்ட நிவர்த்தி என்றே தனது வழிபாட்டை எளிமையாக உத்தேசிக்கிறான் ஆகவே மக்களிடையே நேரடியாக மகான்களாக ஞானியராக அவதாரம் செய்து வழிகாட்ட வருகிறான் ஆனால் அவர்களோ அவனை அருள்வாக்கு மேடையில் அமர்த்தி குறி சொல்ல சொல்கிறார்கள் இதனால் மனம் நொந்து கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என புலம்பிக் கொண்டு போகிறான் இந்த நிலையில் எப்படியேனும் மனிதனை கரை சேர்ப்பிக்க வேண்டுமென தீர்மானித்த ஈசனாகிய இறைவன் சாகியாக தோன்றி தனது பக்தன் விருப்பம் போல நடந்து அவனை தன் பக்கம் இழுத்துக்கொள்கிறான் நீங்களும் நானும் சுமையின் பாரம் நீங்கி இன்பம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் சாயியிடம் வந்திருக்கிறோம் நாம் நமது கடவுளிடம் சதா உலக விஷயங்களுக்காக கேட்கிறோம் பரிகாரம் செய்தும் பரிகாசத்துக்கு ஆளாகிறோம் அருள் செய்கிற இறைவன் பொறுப்பெடுத்து வழிநடத்த வந்திருக்கும் போது வீணாக அவனை குறிமேடையில் உட்கார்த்தி கெட்டு விடுகிறோம் இந்த நிலையை மாற்றி இதயத்தின் தன்னை ஏற்றி கொண்டு தனது பக்தன் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே சாகி பாபாவாக அவதரித்து மிக எளிமையான வழிமுறைகளுடன் பக்தர்களை அணுகுகிறான் இறைவன் சாயி என்று ஒரு தரம் சொன்னாலே இதயத்திற்குள் நுழைந்து விடுகிறான் சாயி சாயி என்று சதா நினைத்தால் எல்லா பாரங்களையும் வாங்கி விடுகின்றார் இறைவனை நம்புகிற மக்களும் நல்லவர்களும் கெட்டு போக கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது என்ற நோக்கில் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கிறார் அப்படித்தான் நீங்களும் நானும் அவரால் பிடிக்கப்பட்டோம் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி எடுப்பதைப் போல தன்னிடம் அவன்தான் நம்மை இழுத்தார் சாயி பக்தர்கள் ஆனோம் அதன் பிறகு எப்படி நடந்து கொள்வது உணர்ந்து கொள்ளுங்கள் உன்னிடம் வந்துவிட்ட பிறகு எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் விட்டுவிடு என அவன் கெஞ்சுகிறான் உடும்பு பிடியாக அவற்றை கொண்டு விடாமல் நம் வழியில் போகிறோம் கஷ்ட நிவர்த்திக்கு அவன் நம்மோடு இருந்தும் கண்ணில்லாதவர் போல காணாது இருக்கிறோம் உள்ளத்தில் அவன் இருந்தும் உணராமல் பிதற்றுகிறோம் இறைவா என்னை காப்பாற்று என வெளியே அலைந்து திரிகிறோம் அல்லல் என அனைத்தையும் நம் தலையில் தூக்கி போட்டுக் கொள்கிறோம் இந்த பிரச்சினைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு சுகமாக வாழும் நோக்கத்தில்தான் பாபா உங்களை அழைத்திருக்கிறார் உங்கள் இடம் தேடி வந்திருக்கிறார் ஆகவே பக்தராகிய உங்களுக்கு சங்கட நிவர்த்தி என்பது நிச்சயம் இதை மட்டும் உணர்ந்து கொண்டால் போதும் வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் உங்கள் மனதில் தோன்றிவிடும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் விடாமுயற்சி செயல்திறன் ஆகியவை ஏற்படும் வாழ்க்கையில் நிச்சயம் வென்றே தீருவோம் என்ற உந்துதல் ஏற்பட்டு செயல்பட ஆரம்பிப்போம் இதெல்லாம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் மனதில் சாயிபாபா வேலை செய்கிறார் என்று பொருள் இப்படிப்பட்டவர் எந்த நிலையை கண்டும் அச்சப்பட தேவையில்லை தனது இன்றைய நிலைக்காக கூனி தேவை கிடையாது சாயிபாபா என்கிற பரம்பொருள் நம்முள் அமர்ந்து சேவையை துவங்கி விட்டதை உறுதியாக அறியலாம் ஜோதிடம் பொய்யல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை அவரே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அவர் பார்த்து கொண்டு நம்மை விடுதலை செய்துவிடுவார் இப்போது ஏற்பட்டுள்ள கஷ்டம் பிரச்சினை என அனைத்தும் தற்காலிகமானது அதை பாபா தீர்த்து நம்மை வெகுதூரம் கூட்டி செல்வார் என்பதை உணர வேண்டும் ஆகவே நிலையற்ற ஒன்றுக்காக அவரை நாடுவதை தவிர்த்து அதைவிட மேலான ஒன்று இருக்கிறதா என்ற தேடுதலே ஆரம்பியுங்கள் இந்த இடத்தில்தான் உங்கள் வாழ்வில் ஆன்மீகம் ஆரம்பிக்கும் அழுதால் கிடைக்கும் ஆன்மீகம் கைகூடும் போது இறைவன் திருநாமம் நம் காதுகளில் விழும்போது கண்களில் கண்ணீர் ததும்பும் அவனை பற்றி நினைக்கையிலும் அவனது லீலைகளை படிக்கையிலும் உள்ளம் உருகும் இந்த நிலையில் நாம் வேண்டினால் வேண்டியது உடனடியாக கிடைக்கும் பக்தி இல்லாமல் கடவுளை நம்பாமல் அழும்போது கேட்பது கிடைக்காது கிடைத்தாலும் கைவிட்டு போய்விடும் உடனே கிடைக்க வேண்டும் என்றால் உருகி உருகி அழுது கேட்க வேண்டும் அப்போது நிச்சயம் தப்பாமல் வேண்டியது கிடைத்துவிடும் நாமம் மலை போன்ற பாவங்களை அழிக்கும் சாயி நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும் இவ்வளவு மகிமை உள்ள நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி எதுவும் இல்லை நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை நாமம் சடங்குகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் உட்பட்டதன்று என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜெபம் செய்து வந்தால் அக்கறை சேர்ந்து விடுவீர்கள் வேறு உபாசனை ஏதும் தேவையில்லை அதுவே மோட்சத்தை அளிக்கும் எவர் சாயி சாயி என்று சதா சர்வ காலமும் ஜெபிக்கிறாரோ அவர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார் எனக்கு அவர் மிக சிறந்த மனிதரை விட சிறந்தவர் ஆகின்றார் விளக்குகள் அனைத்தையும் நான் என் கைகளால் ஏற்றுவதாக நீ கருதினால் அனைத்து விளக்கிலும் கடவுளை காணலாம் மற்ற மதத்தினருடன் நீ ஒற்றுமையாக வாழ்ந்தால் அனைவரையும் உன்னுடைய நெருக்கமானவர்களாக மாற்றுவேன் சாயிராம் என்பதையே நினைத்திருந்தால் நீ செய்யும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நீ எனக்காக அன்னதானம் செய்தால் நீ தந்த ஒவ்வொரு பருக்கைக்கும் உனக்கு நல்லதை தருவேன் என்னுடைய சமாதியை உன் கரங்களினால் தொட்டு வணங்கினால் உனது விதி ரேகைகளை மாற்றி அமைப்பேன் என் சமாதியில் சாயிராம் சாயிராம் என நீ குரல் எழுப்பினால் என்னுடைய ஆலயத்தின் அனைத்து சுவர்களிலும் சாயிராம் என்ற உணர்வு ஒலிப்பதை நீ காணலாம் என்னுடைய சமாதியில் நீ சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினால் நீ என்னால் முழுமையாக ஏற்கப்பட்டு விட்டதாக கருதுவேன் என்னுடைய புனித இடங்களில் நீ தாராளமாக தானம் செய்தால் அதை மிகவும் நல்ல செயலாகவே கருதுவேன் என்னுடைய ஆரத்தியின் பொழுது நீ கைகளை கொண்டிருந்தால் அந்த கைகளின் உள்ளே தெய்வீகத்தை தருவேன் எனக்கு முன்னால் நீ நடனமாடினால் அந்த நடனத்தின் இசை கருவிகளின் கீதமாக நான் இருப்பேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டால் உன்னுடைய இதயத்திற்கு வலிமை சேர்ப்பேன் ராமநவமி பண்டிகையை நீ கொண்டாடினால் நீ கொண்டாடும் அனைத்து பண்டிகைகளிலும் நான் இருப்பேன் என் ஆலயத்தை சுற்றி நீ நடந்து வந்து வணங்கினால் அது உன்னுடைய அனைத்து கடவுள்களையும் வணங்கியதற்கு சமமாகிவிடும் நான் பேசிய ஒவ்வொரு சொல்லையும் உலகத்துக்கு எடுத்துரைத்தால் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு மன அமைதி தரும் நீ மனதார இதயபூர்வமான சிரத்தையுடன் என்னை வணங்கி வந்தால் உனக்கு ஆன்மீக சந்தானத்தை தருவேன் கங்கை நதி போன்ற என்னை பற்றிய நினைவில் மூழ்கினால் இந்த உலகின் சம்சார கடலில் இருந்து உன்னை கரையேற்றுவேன் குரு மந்திரத்தை என்னுடைய புனித இடத்தில் ஓதி வந்தால் ஒவ்வொரு மந்திரத்திலும் குருவை காண முடியும் நீ கண் உறங்காமல் ஷீரடியில் என்னை இரவு முழுவதும் பூஜித்தால் அதன் பயனை உனக்கு நான் உணர்த்துவேன் என் முன் அமர்ந்து கொண்டு உன் துயரத்தை கூறினால் உன்னுடைய அனைத்து துயரத்தையும் ஆனந்தமயமானதாக மாற்றுவேன் எனக்கு ஒரு மாலை ரோஜாவை அணிவித்தால் உன் வாழ்க்கையை மனமுள்ளதாக மாற்றுவேன் என்னுடைய புனித இடத்தில் வந்து தீபம் ஏற்றினால் உன் வாழ்விலும் ஒளியை ஏற்றுவேன் என்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் நீ பிரசாதம் தந்தால் உன்னை நல்லொழுக்கம் ஆக்குவேன் என்னுடைய புனித கட்டை விரலை நீ துதித்தால் குரு பூர்ணிமா என்ற புனித பண்டிகையின் பலனை தருவேன் என் முன் நின்று ஓம் என்ற மந்திரத்தை கூறினால் இந்த உலகின் அனைத்து ஆனந்தத்தையும் உனக்கு நான் தருவேன் ஜெய் சாய்ராம்